மனநிறைவாக இருக்கிறது. நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு நூல் வெளியீட்டு நிகழ்வில் அரங்கம் நிறைந்து நாம் எல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கிறோம், மீண்டும் பெற்றிருக்கிறோம். அறிவியலின் ஆற்றலே மீண்டெழுவதுதான். நாம் மீண்டு எழுந்திருக்கிறோம் இந்த நோய் தொற்று காலத்திலிருந்து என்பதை நினைத்து என்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி, மிக முக்கியமான ஒரு நூல். நான் கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்தவன். நம்முடைய நூலாசிரியரிடம் வந்து அமர்ந்தவுடன் அதைத்தான் நான் சொன்னேன், நாங்கள் பாடுறதான். அதனால இந்த நூலின் தாக்கத்தை, இந்த நூல் என்ன பேசுகிறதோ அதனுடைய பொருளை முழுமையாக உணர்ந்தவர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்தவர்கள். அதனால தான் இந்த நூலை மொழிபெயர்த்திருக்கக்கூடிய நம்முடைய அருமை தோழர் சதாசிவன் அவர்களால் இதை மொழிபெயர்க்க முடிந்திருக்கிறது. ஏனென்றால் அவரும் கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்தவர்கள். ஆர்எஸ்எஸ் என்கிற இயக்கத்தின் முழுமையான அந்த வடிவத்தை, அவர்கள் அதை எப்படி தங்களுடைய சிந்தனைகளை களத்தில் செயல்படுத்துகிறார்கள் என்பதை எங்கள் மாவட்டத்தில் நாங்கள் நேரடியாக கண்டுணர்ந்தவர்கள். எனவே அவர் எப்படி அந்த இயக்கத்தில் பயணித்து அதனுடைய முழுமையான பரிணாமத்தை புரிந்து கொண்டு அவரால் இப்படி ஒரு நூலை எழுதியிருக்கிற முடிகிறதோ, அதுபோல தோழர் சதாசிவன் அவர்களால் எப்படி அதை மொழிபெயர்த்திருக்க முடிகிறதோ, அப்படி என்னாலும் இந்த நூலை பேச முடியும். ஏனென்றால் அதை நேரடியாக நாங்கள் பார்த்திருக்கிறோம். என்னுடைய பள்ளி பருவம் முதல் நான் பார்த்திருக்கிறேன். ஒவ்வொரு அணு அணுவாக பார்த்திருக்கிறேன் அந்த இயக்கத்தினுடைய நடவடிக்கைகளை. அதனால் எப்போதும் நான் எந்த நிகழ்வில் பேசுவதாக இருந்தாலும் சரி, எங்க தலைவர் பேசும்போது நீங்க பார்த்திருப்பீங்க, ஆர்எஸ்எஸ் இயக்கத்தினுடைய தன்மைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல அந்த இயக்கத்தை நாம படிக்கணும், அந்த இயக்கத்தை நாம தெரிஞ்சுக்கணும் என்கிற கோணத்தில் தான் நாங்க பேசுவோம். ஏன் பேசுறோம்னா, அந்த இயக்கத்தை முதலில் நாம வந்து ஆழமாக தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படி இப்படி ஒரு அமைப்பு நடக்குது அது தெரியாம நாம வந்து வெறுமனே அவங்க நமக்கு எதிரான ஒரு அமைப்பு என்கிற கோணத்தில் மட்டுமே நின்று விமர்சனத்தை வைத்துக் கொண்டு போவது அப்படிங்கிற ஒரு அந்த வெசஸ் என்கிற நிலையிலேயே நாம ஒரு பார்க்கறமே தவிர, அங்க என்ன நடக்குது, எப்படி அவர்களால் இவ்வளவு தூரம் வந்து இந்தியாவில் ஆதிக்கம் செலுத்த முடிகிறது என்பதை கொஞ்சம் ஆழமாக பார்க்க வேண்டும். அதற்கு இந்த நூல் மிகப்பெரிய ஒரு கருவி, மிகப்பெரிய ஒரு ஆயுதம் சொல்லலாம். ஏன்னா வெளியே இருந்து நாம என்னதான் பார்த்தாலும், பாக்கியம் சொன்னது போல ஆயிரம் பேர் லட்சம் பேர் வெளியே இருந்து பார்த்து கருத்து சொல்லலாம், விமர்சிக்கலாம், எழுதலாம், பேசலாம், ஆனால் உள்ளே பயணித்தவருக்கு இருக்கக்கூடிய அனுபவம் நமக்கு கிடையாது. எனவே இதில் நூலாசிரியருடைய அனுபவம் என்பது மிக முக்கியமானது. அவர் அந்த இயக்கத்திலேயே கால் நூற்றாண்டு காலம் ஊறி போனவர், அதற்கு நேர் எதிரான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் வந்து அதற்கு நேர் எதிரான சித்தாந்தத்தில் வைத்து பயணிக்கிறார் என்றால், அவரிடமிருந்து அந்த வலதுசாரி சித்தாந்தத்தினுடைய தாக்கம், இடதுசாரி இயக்கத்தில் அவர் பார்க்கிற இன்றைக்கு இருக்கக்கூடிய தன்மைகள், இந்த இரண்டையும் பார்த்து விட்டு அவரால் மிக நேர்த்தியாக தன்னுடைய அனுபவங்களை சொல்ல முடியும். சொல்லியிருக்கிறார், துணிந்து சொல்லியிருக்கிறார். சாதாரண விஷயம் கிடையாது. ஆர்எஸ்எஸ் குறித்த உண்மைகளை உலகுக்கு சொல்லுவது அதற்கு மிகப்பெரிய துணிவு வேண்டும். ஏனென்றால் நேர்மையான எதிரியோட மோதலாம், ஒரு எதிரியோட மோதலாம், எவ்வளவு வாத பிரதிவாதங்கள் வேணாலும் செய்யலாம், எவ்வளவு வரலாற்று தரவுகளை வைத்து வேணாலும் சண்டை போடலாம், நேர்மையான எதிரியோடு. ஆனால் ஆர்எஸ்எஸ் என்பது நேர்மையான எதிரி கிடையாது, நேர்மையற்ற எதிரி. அந்த நேர்மையற்ற எதிரியோடு மோதுவதற்கும் போராடுவதற்கும் மிகப்பெரிய மன வலிமையும் துணிவும் வேண்டும். அந்த துணிவை நம்முடைய தோழர் சுரேஷ் மின்னி அவர்கள், சுதீஷ் மின்னி அவர்கள் பெற்றிருக்கிறார் என்பதுதான் மிக முக்கியமானது. அவருக்கு நம்முடைய பாராட்டு வாழ்த்து என்பதை விட நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அவர் தொடர்ந்து இந்த களத்தில் இயங்க வேண்டும். ரொம்ப முக்கியமா இந்த நூல்ல எனக்கு மிகவும் ஈர்த்த ஒரு அம்சம் இருக்குது.
என்ன கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னால் தொலைக்காட்சி விவாதங்கள்ல நம்ம எப்போதும் அவர்களை சந்திக்கிறோம். நம்முடைய ஒத்த கருத்துள்ள தோழர்களை சந்திப்பதை விடவும் நாம் அவர்களைத்தான் அதிகமாக சந்திக்கிறோம். அப்படி ஒரு விவாதம் பாஜகவிலிருந்து நாராயணன் வந்திருந்தார். அந்த விவாதத்தில் காந்தியார் படுகொலை பற்றி பேச வேண்டிய ஒரு சூழல் வந்தது. ஆர்எஸ்எஸ் இயக்கத்திற்கும் காந்தியார் படுகொலைக்கும் உள்ள தொடர்பை பற்றி நான் சொன்னேன். அப்ப அவரு உடனே சொல்லுவாரு, காந்தி படுகொலைக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் எந்த தொடர்பும் கிடையாது, காந்தி படுகொலைக்கும் கம்யூனிஸ்டுக்கும் தான் தொடர்பு அப்படின்னாரு. புதுசா இருக்கு, எந்த நூலையும் படிக்கலையா, புதுசா இப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லி எனக்கும் கொஞ்சம் அதிர்ச்சி ஆயிடுச்சு. உடனே எந்த அடிப்படையில சொல்றீங்க அப்படின்னு கேட்டேன். உடனே அவர் ஒரு காரணத்தை சொன்னார், சோம்நாத் சாட்டர்ஜி அவருடைய தந்தை நிர்மல் சாட்டர்ஜி அவர் வந்து இந்து மகாசபையில தான் இருந்தாரு, அவரை நாடாளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுத்து அனுப்பியதற்கு ஆதரவு கொடுத்ததே கம்யூனிஸ்ட் கட்சி தான், அப்ப இந்து மகாசபை தான் காந்தியார் படுகொலையில தொடர்புடைய அமைப்பு, அந்த இந்து மகாசபையில வந்து கம்யூனிஸ்ட் கட்சி பின்னாளில் கம்யூனிஸ்ட் கட்சியில் சேர்ந்த அல்லது கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முக்கியமான தலைவர்கள் ஒருவா இருந்து அவருடைய தந்தை இருந்திருக்கிறார்னா நான் சொல்றேன் கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் தான் அப்படின்னு சொன்னார். எதுக்கோ முடிச்சு போட்டார். நான் உடனே கேட்டேன், சொல்றீங்க சரி, ஆனா எந்த கம்யூனிஸ்டத்தோடவும் இன்னைக்கு வந்து காந்தி படுகொலையை நியாயப்படுத்தி பேசல, கோட்சேவுக்கு சிலை வைக்கணும்னு பேசலையே, அது கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தால் செய்யப்பட்ட படுகொலை என்றால் இன்றைக்கு இருக்கக்கூடிய கம்யூனிச வாரிசுகள் யாருமே அது பெருமிதமாக கருதவும் இல்லை, கொன்றவரை போற்றவும் இல்லை, ஆனால் நீங்கள் எல்லோரும் கோட்சேவை போற்றி கொண்டிருக்கிறீர்கள், காந்தி படுகொலையை நியாயப்படுத்தி கொண்டிருக்கிறீர்களே, உங்களுடைய வழித்தோன்றல்கள் தான் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள், அப்போ உங்களுடைய சித்தாந்த ரீதியில் உங்களுடைய இயக்கம் செய்த கொலை என்பதனால் தான் உங்களால் அதை நியாயப்படுத்த முடியுது, எந்த கம்யூனிஸ்ட் தொடரும் இப்ப அதை நியாயப்படுத்தல, அதற்கு ஆதரவாக வரல, அப்படின்னா அவர்களுக்கும் அதற்கும் தொடர்பு இல்லை, உங்களுக்கும் அதற்கும் தான் தொடர்பு என்று சொன்னேன். அப்போது அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்னும் வலுவாக ஒரு காரணத்தை நான் சொன்னேன், ஆர்எஸ்எஸ்க்கும் காந்தி படுகொலைக்கும் தொடர்பே இல்லை என்று சொல்லுகிறீர்கள், தொடர்பே இல்லை என்று எதன் அடிப்படையில் சொல்லுகிறீர்கள் என்றால் எந்த நீதிமன்றமும் அதை நிரூபிக்கவில்லை என்று சொல்லுகிறீர்கள். அவர்தான் சொன்னார், எந்த நீதிமன்றமும் நிரூபிச்சுதா, கோர்ட்ல என்னாச்சு கேஸ் என்று கேட்டார், ஆதாரங்கள் இருக்குதா, வழக்கு நிரூபிக்கப்பட்டிருக்குதா என்று கேட்டார். நான் உடனே கேட்டேன், நீங்கள் ஆர்எஸ்எஸ்ஸா இல்லையா என்று கேட்டேன். ஆமா நான் ஆர்எஸ்எஸ் தான், பெருமை பொங்க சொல்லுவேன், அது எப்படி நிரூபிக்கிறது அப்படின்னு கேட்டேன். அவர் ஆர்எஸ்எஸ், ஹெச் ராஜா ஆர்எஸ்எஸ், பாஜகவில் இருக்கிற ஆர்எஸ்எஸ் இருந்து வந்தவர்கள் எல்லோரும் பெருமையா சொல்லிக்குவாங்க நாங்க ஆர்எஸ்எஸ், அவர்கள் ஆர்எஸ்எஸ் தான் என்பதை எப்படி நிரூபிப்பது. நான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர் என்றால் நிரூபிக்க முடியுமா, முடியும், எனக்கு பொறுப்பு இருக்குது, எனக்கு லெட்டர் பேர் இருக்குது, எனக்கு உறுப்பினர் அட்டை இருக்குது, உறுப்பினர் எண் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஒரு ஒரு நிர்வாக அமைப்புக்குள், ஒரு கட்சி என்கிற கட்டமைப்புக்குள், ஒரு நிர்வாகத்தின் கீழ் எனக்கு என்ன பொறுப்பு, எனக்கு என்ன எந்த பகுதியில் நான் உறுப்பினராக இருக்கிறேன் என்று என்னால் சொல்லிவிட முடியும், என்னை பற்றி யாராலும் சொல்லிவிட முடியும், நான் இந்த இயக்கத்தை சார்ந்தவன் என்று. தோழர் செல்வா இருக்கிறார்கள், செல்வா எந்த காலத்தில் இருந்து இந்த இயக்கத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார், எந்த பகுதியில் அவர் முதன் முதலாக உறுப்பினரானார், உறுப்பினரான பிறகு என்னென்ன பொறுப்புகளில் அவர் இருந்தார் சொல்லிட முடியும். எனக்கே ஒரு கால் நூற்றாண்டு அவர் தெரியும், எப்படி நம்ம சுதீஷ் மின்னி 25 வருஷமா அங்கே வேலை செஞ்சாரோ அதே மாதிரி நாங்கெல்லாம் ஒரு 25 வருஷமா இந்த களத்தில் இயங்கி கொண்டிருப்பவர்கள் எனக்கு தெரியும். அப்போ சொல்லிவிட முடியும் அவர் எந்த கட்சியில் உறுப்பினராக இருக்கிறார், எந்த அமைப்பில் உறுப்பினராக இருக்கிறார் என்று. அப்ப அவர் தொடர்பான ஒரு வழக்கு வருகிறது என்றால் இவர் இந்த இயக்கத்தை சார்ந்தவர் என்று நிரூபித்து விட முடியும். ஆர்எஸ்எஸ்ஐ சார்ந்தவர்கள் ஆர்எஸ்எஸ்ஐ சார்ந்தவர் தான் என்று எப்படி நிரூபிப்பது, முடியவே முடியாது. அப்போ அவர்கள் செய்கிற மோசமான செயல்கள், சமூக விரோத செயல்கள், நாட்டுக்கு எதிரான செயல்களை செய்துவிட்டு சிக்கிவிட்டால் இவர்களுக்கும் எங்களுக்கும் தொடர்பில்லை என்று சொல்லிவிடுவார்கள்.
சிக்காத வரைக்கும் அந்த இயக்கத்தின் புகழை பாடுவார்கள். அதுல ரொம்ப முக்கியமா இவங்க கொடுத்த ஒரு பேட்டியில சொல்லியிருந்திருப்பாங்க, ஆர்எஸ்எஸ் இயல்பாகவே ஜனநாயக தன்மையோடு கேட்கப்படும் எதிர்கேள்விகள் எதற்கும் இடமளிக்காத இராணுவ குணாம்சம் கொண்ட ஜனநாயக தன்மையற்ற ஒரு அமைப்பாகும். அதன் சிந்தனைகளை நனவாக்க இயங்கும் இராணுவமே சுவம் சேவகர்கள் என்று அழைக்கப்படும் ஆர்எஸ்எஸ் ஊழியர்கள். எனவேதான் ஆர்எஸ்எஸ் தலைமை தனது ஊழியர்களை இராணுவ படை வீரர்களாக கருதுகிறது. இராணுவத்தின் அனைத்து சட்ட திட்டங்களும் அந்த இயக்கத்தில் உள்ளன. யாராலும் எதையும் கேள்வி கேட்க முடியாது. மேலிருந்து வரும் உத்தரவுகளை அமல்படுத்துவதை தவிர வேறு எதுவும் செய்ய முடியாது, சுதந்திரமாக செயல்பட முடியாது. உறுப்பினர் ஆவதற்கென்று ஒரு முறையோ உறுப்பினர் என்பதற்கோ பொறுப்பில் இருந்ததற்கோ எந்த அத்தாட்சியும் இருக்காது. இப்ப சொல்லுங்க, காந்தி படுகொலைக்கு ஆர்எஸ்எஸ் தொடர்பு உண்டா இல்லையா? உண்டா இல்லையா? உண்டு உண்டு. காந்தி படுகொலைக்கு ஆர்எஸ்எஸ் தொடர்பு இல்லை எப்படி சொல்ல முடியும்? நிரூபிக்க முடியுமா? நீதிமன்றத்தில் நிரூபிக்க முடியுமா? முடியாது. அதுதான் பிரச்சனை. ஏ, அது ஒரு அமைப்பே அல்ல, ஒரு அமைப்பு அல்ல, அது ஒரு நிறுவனமும் அல்ல. அது இப்படி ஊடகமாக இயங்குகிறது. ஊடகமாக இயங்கக்கூடிய ஒரு அமைப்பை கொண்டு வந்து கோர்ட்ல நிறுத்தி நிரூபின்னு சொன்னா எப்படி நிரூபிக்கிறது? இதுதான் பிரச்சனை. இது யார் சொன்ன? நம்ம சொன்னா வெறுப்பில் சொல்லுகிறோம் என்று சொல்வார்கள். இது யார் சொல்லியிருக்கா? அந்த அமைப்பில் 25 ஆண்டு காலம் பயணித்தவர், அதனுடைய எல்லா அடுக்குகளையும் பார்த்தவர் தன்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்றாரு. உறுப்பினரும் கிடையாது, எந்த பொறுப்புல இருந்ததற்கான எந்த அத்தாட்சியும் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்போ ஆர்எஸ்எஸ் காந்தி படுகொலையில் மட்டுமல்ல, இந்த நாட்டில் கடந்த 75 ஆண்டுகளுக்கு மேலாக 100 ஆண்டுகளாக நடந்து வருகிற அத்தனை சட்டவிரோத சமூக விரோத செயல்களுக்கு பின்னணியில் அந்த அமைப்பு இருக்கும் என்பதை எப்படி நிரூபிப்பது? நிரூபிக்கவே முடியாது. சிக்கனமா தனிமனிதன் கோட்சே என்னும் தனிமனிதன் ஏதோ ஆச்சாரத்தகாரில் போய் காந்தியை கொண்டது போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு அவருக்கு என்ன தனிப்பட்ட பஞ்சாயத்து என்ன? அப்படி இருந்து கோட்சேயுடைய தம்பி வெளிப்படையா வாக்குமூலம் கொடுக்கிறாரு, நாங்க ஆர்எஸ்எஸ் தான் அப்படின்னு வெளிப்படையா வாக்குமூலம் கொடுக்கிறார். கொடுத்தாலும் அது நிற்காது. ஏன் இருக்காதுன்னா இதுதான் பிரச்சனை. அப்ப ஆர்எஸ்எஸ் என்ன செய்கிறது? எவ்வளவு கட்டுக்கடங்காத நிதி வந்து எப்படி குவியுது சொல்லியிருக்காரு. அதனுடைய மூலம் என்ன? எப்படி கல்வி கட்டமைப்புகளை குறி வைத்து அவங்க வந்து டார்கெட் பண்ணி அதுல வேலை செய்யறாங்க? எப்படி வந்து எதிரியை கட்டமைக்கிறார்கள்? அது ரொம்ப முக்கியமானது. இந்த நூல்ல எதிரி எப்படி கட்டமைக்கிறார்கள் அது ரொம்ப முக்கியமா நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய, நமக்கு அடிப்படை நமக்கு பிரச்சனையே நமக்கு எதிரியா நன்மையா தெரியாது தான். அதுலயே நம்ம வந்து நம்ம சண்டை பூராவுமே ஒத்த சித்தாந்தத்துக்குள்ள தான் நடக்கும். பெரிய அரியமா, தமிழ் தேசியமா, திராவிட இயக்கமா, தலித்தியமா, இடதுசாரி கோட்பாடா, பெரியார் கோட்பாடா, இப்படிதான் நமக்குள்ள சண்டை. ஆனால் ஆர்எஸ்எஸ் அப்படி சண்டையிடுவது இல்லை. ஆர்எஸ்எஸ் தன்னுடைய எதிரியார் என்பதில் மிக தீர்க்கமாக இருக்கிறது. அவங்க வந்து முஸ்லீம் ஒரு இடத்துல அடர்த்தியிருந்தா முஸ்லீம் எதிரி, முஸ்லீம் இல்ல கிறிஸ்தவர்கள் ஒரு இடத்துல அடர்த்தியிருந்தா கிறிஸ்தவர்கள் எதிரி, ரெண்டு பேரும் இல்ல. கம்யூனிஸ்ட்காரங்க ஒரு இடத்துல அடர்த்தியிருந்தா கம்யூனிசம் எதிரி. கேரளாவில் அவங்க அந்த அரசியல் தான். ஏன்னா அந்த கண்ணூர் பத்தி இதுல வருது, அங்கே மிக ஆழமாக வேறுகின்ற இயக்கம் கம்யூனிஸ்ட இயக்கம். இப்போ கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களை அவர்கள் படுகொலை செய்கிறார்கள், கம்யூனிஸ்ட சித்தாந்தத்தை உள்வாங்கியவர்களை அவர்கள் எதிரியாக பார்க்கிறார்கள் என்றால் அவருடைய எதிரி என்கிற தன்மை இடத்திற்கு இடம் ஏன் மாறுபடுகிறது? கேரளாவில் ஆழமாக பொது உடைமை கருத்துக்கள், சமூக சீர்திருத்த கருத்துக்கள் வேறுகின்ற இருக்கிறது. தமிழ்நாட்டில் வந்து திராவிட இயக்கத்தையும் அவங்க குறிவைக்கிறாங்கன்னா இங்க வந்து ஒரு முஸ்லீமையோ கிறிஸ்தவையோ குறி வச்சா இங்க எடுபடாது. தெரியும் அவங்களுக்கு இங்க அந்த பதம் எடுபடாது. ஏன்னா இது ஒரு சமூக நீதி அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டவங்க. நீங்க ஒரு 100 ஆண்டு கால
150 ஆண்டுகால பாரம்பரியம் இருக்கு. இந்தியாவுக்கு பல வடிவங்களிலும் வழிகாட்டிய ஒரு மண்ணில் இந்த நூல் வெளியிடப்படுவது எனக்கு மகிழ்ச்சின்னு சொல்லியிருக்கிறார். அந்த மொழியில் இந்த நூல் வந்திருப்பது மகிழ்ச்சி சொல்லியிருக்கிறார். அப்ப இங்க வந்து ஒரு சிறுபான்மையினரை எதிரியாக காட்டி பெரும்பான்மையினரை அணிதிரட்டக்கூடிய RSS வழக்கமான உத்தி இங்கே எடுபடல. தமிழ்நாட்டில்னா இங்கே அது எடுபடாது. இங்கே அதற்கான எதிர் சித்தாந்தம் வலுவா இருக்குது. அப்போ இங்க என்ன சொன்னா அது வெகு மக்கள்கிட்ட எடுபடுமோ அதை சொல்றாங்க, அதுக்கு வேலை செய்யறாங்க. அப்படி எடுபடல அது. கேரளாவில் அதே மாதிரி போய் இது சொல்ல முடியாது என்பதனால்தான் அங்கே யார் எதிரி என்று பார்த்து இடதுசாரி இயக்கத்தை அவர்கள் மிகப்பெரிய புரிய வைத்து செயல்படுகிறார்கள். ஆனா வட மாநிலங்கள்ல நிலைமை வேற. வட மாநிலங்கள்ல ஆழமாக சாதிய அமைப்பு வேறொன்று இருக்கிறது. எந்த அளவுக்கு வேறொன்று இருக்குதுன்னு அவர் அங்கெல்லாம் போய் வேலை செஞ்சுட்டு வந்து சொல்றார். உத்தரப்பிரதேசத்துல எப்படி மிக மோசமா இருக்குது, பீகார்ல எப்படி இருக்குது, வட மாநிலங்களில் எல்லாமே சாதியாகத்தான் இருக்குது. ஆனா இங்க கேரளாவில் அது வேற மாதிரி இருக்குது என்று சொல்லி அவர் ஒப்பிட்டு சொல்றார். அப்ப அந்த வட மாநிலங்களில் ஏன் RSS வெற்றி பெற்றிருக்கிறதுனா சாதிய ஆதிக்கத்தின் மூலம் அந்த கட்டமைப்பை இன்னும் இறுக வைத்து கொடுக்கப்பட்ட மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படாமல் பார்த்து கொண்டு மிக தந்திரமாக தங்களுடைய அமைப்பை அவர்கள் தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு ஆட்சியை பிடிப்பதற்கு மிகப்பெரிய களமாக அதை பயன்படுத்துகிறார்கள். தென் மாநிலங்களில் குறிப்பா கேரளாவில் தமிழ்நாட்டில் நடக்காம போனதற்கு இங்கே அதற்கு எதிராக நடைபெற்ற கிளர்ச்சி சமத்துவத்திற்கும் சமூக நீதிக்கும் இங்கே களத்தில் வைக்கப்பட்டிருக்கிற அடித்தளம் இது ரொம்ப முக்கியமானதா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒப்பிட்டு சொல்றார். அப்போ வட மாநிலங்களில் அவர்கள் முஸ்லிம்களை எதிரியாக காட்டி கிறிஸ்தவர்களை எதிரியாக காட்டி பெரும்பான்மை மக்களை அணிதிரட்டுகிறார்கள். அப்போ இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் வேறு மக்கள் அல்ல, நம் மக்கள் தான் என்று புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு சூழல் அந்த விழிப்புணர்வு அந்த மக்கள்கிட்ட வரல. அங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்களிடம் இல்லாமல் போனதனால் RSS மிக தீவிரமாக அங்கே காலூன்றி இருக்கிறது, மேலூன்றி இருக்கிறது. இது ரொம்ப அடிப்படையாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. இந்த நூல்ல நமக்கு கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தி அதுதான். அப்ப RSS தன்னுடைய எதிரியை எப்படி கட்டமைக்கிறது என்பதை நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த எதிரி யாருன்னு புரிஞ்சுக்கணும். இப்போ ரொம்ப முக்கியமா அதை பார்க்கணும். யூதர்களை படுகொலை செய்து இன அழிப்பு செய்தவர் ஹிட்லர். அந்த ஹிட்லரும் RSS-க்கு வலுமானது. யூதர்களை காப்பாற்றுகிறோம் என்பதற்காக ஒரு நாட்டை நாங்கள் உருவாக்கி வச்சிருக்கிறோம் சொல்ற இஸ்ரேலும் RSS-க்கு நெருக்கமாக இப்படி இது ரெண்டு ஒரே புள்ளியில் எப்படி சந்திக்க முடியும்? ஹிட்லரையும் தங்களுடைய தத்துவ தலைமையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், இஸ்ரேலோடும் மிக ஆழமான நெருக்கத்தை வைத்திருக்கிறார்கள். அப்ப அவங்க எப்படி முசோலினிட்ட இருந்து இயக்க செயல்பாட்டை எடுத்துக்கொண்டார்கள், ஹிட்லர் இருந்து எடுத்துக்கொண்டார்கள் என்பது குறித்தெல்லாம் அந்த நூல விரிவாக சொல்ற. மிக தந்திரமாக அவர்கள் அந்த பொய்யை திரும்ப திரும்ப சொல்வது, ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருப்பது, சளைக்காமல் சொல்வது, அதன் மூலம் வெகு மக்கள்கிட்ட வந்து தங்களுடைய கருத்தை நிறுவுவது அப்படிங்கிறது அவருடைய மிக முக்கியமான ஒரு செயல் திட்டமா இருக்கு. ரொம்ப முக்கியமா பரப்புரை வடிவம் பிரச்சார வடிவத்தை வந்து எப்படி செய்யறது அப்படிங்கிறதுல RSS கடைபிடிப்பது உணர்ச்சியை தூண்டணும். அது நம்ம முன்னுரையில் இருக்கிறாங்க மதிப்பு ராமலிங்கம் அதில் சொல்லியிருக்கார். அறிவை ஊட்டி மக்கள்கிட்ட வந்து பரப்புரை செய்யக்கூடாது, வெறியை ஊட்டி மக்கள்கிட்ட பரப்புரை செய்யணும். அதுதான் பற்றி பரப்பு, அதுதான் எடுபடும். ஒரு வாத பிரதிவாதத்துக்கோ கேள்வி பதிலுக்கோ சிந்திக்கும் தன்மைக்கோ பிரச்சாரத்தில் இடமே இருக்கக்கூடாது. மக்களின் உணர்ச்சியை மட்டும் தூண்டணும், அந்த கொதிநிலையிலேயே வெகு மக்களை வைத்திருக்கணும் என்பது மட்டும்தான் RSS வைத்திருக்கிற பரப்புரை உத்தி. அதை மிக வெற்றிகரமா அவங்க செயல்படுத்திட்டு வராங்க. அந்த பரப்புரை உத்தி 100 வருஷமா திரும்ப திரும்ப இல்லாத ஒண்ணு இருக்குன்னு சொன்னாங்களா இல்லையா? இஸ்லாமியர்களால் இடிக்கப்பட்டது ராமர் கோயில், அந்த இடத்தில் பாபர் வந்து மசூதியை கட்டினார்னு கிளப்பி விட்டு கடைசியில் அது எங்க வந்து நின்றுச்சு? அது எதுவுமே உண்மை இல்லை, எல்லாம் பொய் என்பது அப்பட்டமாக இந்த கடைசியாக அங்க அந்த இடத்துல கோயிலை கட்டலாம்னு சொன்ன அந்த நீதிமன்ற தீர்ப்புல கூட
இடிச்சிட்டு தான் கட்டாங்கிறதுக்கு ஆதாரம் இல்லைன்னு அந்த தீர்ப்பும் கூட அதுல கூட அவங்களால ஒரு வரிய விசேக முடியல அப்போ ஒரு பொய்யை அடிப்படையாக கொண்டு ஒரு நூறு ஆண்டுகளுக்கு மேலாக இந்த நாட்டை எவ்வளவு கூடுபட்டார்கள் எவ்வளவு சமூக மோதலுக்கு வழிவகுத்தார்கள் இப்போ இதெல்லாம் ஏன் நடக்குது பொய் அடிப்படையில் பொய் தான் மூலதனம் பொய்யை மூலதனமாக வைத்து வெறுப்பு பரப்புரையை கட்டமைத்து அதன் மூலம் இந்த மக்களை பிளவுபடுத்தி அதில் ஒரு அரசியல் அதிகாரத்தை அடைவது என்பதுதான் அவருடைய இலக்காக இருக்கிறது எனவே அந்த இயக்கத்தினுடைய முழு தன்மையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் ஏதோ அவங்க கலவரம் செய்றவங்க அப்படின்னு நினைச்சு நம்ம சுருக்கி பார்க்கக் கூடாது அவர்கள் எல்லா மட்டத்திலும் ஊடுருவி எல்லா வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் கல்வி தளங்களை கைப்பற்றி வைத்திருக்கிறார்கள் அதிகார தளங்களை கைப்பற்றி வைத்திருக்கிறார்கள் எல்லா தளங்களிலும் அவர்களுடைய ஊடுருவல் இருக்கிறது இதை புரிந்து கொண்டால் மட்டும்தான் அந்த இயக்கத்தை எப்படி எதிர்கொள்வது என்கிற தெளிவு நமக்கு கிடைக்கும் அந்த தெளிவுக்கு ஒரு மிகப்பெரிய வழிகாட்டு நூலாக ஆயுதமாக இந்த நூல் இருக்கிறது தோழர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நன்றியும் சொல்லி இதை மொழிபெயர்த்து தமிழுக்கு தந்திருக்கிற தோழர் சதாசிவம் அவர்கள் அவருடைய பங்களிப்பு மிக முக்கியமானது அவர் பெரிய நூல்களெல்லாம் மொழிபெயர்த்த மொழிபெயர்ப்பாளரும் இல்லை என்று இங்கே தோழர்கள் சொன்னார்கள் இப்படிப்பட்ட ஒரு செயலை செய்வதற்கு எல்லா துறையிலும் மொழிபெயர்ப்பு துறையில ஆற்றல் தான் இருந்தாலும் அதை செய்யணும்னு இல்லை உணர்வு இருந்தால் போதும் என்பதற்கு அவர் இன்றைக்கு சாட்சியாக இருக்கிறார் அதனால் அவர் அதை தன்னுடைய உணர்வின் அடிப்படையில் அதை செய்திருக்கிறார் அது நல்ல ஒரு பெரிய மொழிபெயர்ப்பாளர் செய்வதை விடவும் மேலான பணி இந்த பணி என்று நான் கருதுகிறேன் அந்த அடிப்படையில் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி இது பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தமைக்காக என்னுடைய நன்றியும் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்